எல்லாம் வேல்யூ இருக்கிறது. இல்ல சகோதரர்களே, லா சலாத்தலி ஜாரில் மஸ்ஜித் இல்லா ஃபில் மஸ்ஜித், மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருந்தா மஸ்ஜிதுல தான் வந்து தொழுகணும். ஹஜ்ரத் இப்னு உம்மு மக்தூம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து கேட்டாங்க, என்ன கூட்டிட்டு வர்றது கால் இல்ல. அந்த காலத்துல மதீனா 1400 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் மாதிரி இருக்கல, அங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடு, நம்ம தசவுரே பண்ண முடியாது, கற்பனையே பண்ண முடியாது, அது மாதிரி தூர தூர வீடு. ஆனா கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் அவர் கேட்டதுக்கு நான் என்ன கூட்டி கொண்டு வர்றதுக்கு ஆள் இல்ல, கைப்பிடிச்சு யாராவது கூட்டி கொண்டு வரணும், ஏன்னா நம்மள மாதிரி இந்த மாதிரி ரோடு போட்டு இல்ல, இப்ப குருடும் கூட நடந்து போலாம். இப்ப இருக்கிற ரோட்ல முன்னால கார் வந்தா சத்தம் கேட்கும், பஸ் வந்தா சத்தம் கேட்கும். இப்பெல்லாம் என்ன பண்ண, ஆரன் அடிக்கிறது இல்ல, ஆரன் அமுத்தி விட்டு அதுலயே ஒரு இதை வச்சு அமுத்தி மாட்டி விட்டுறான், அதை அடிச்சுக்கிட்டே இருக்கும். எப்ப வேணுமே இடையில இடையில ஆரனை புடிங்கி விட்டா நிக்கும், பாக்கி போற அமுக்கிட்டே இருக்கும். 4 மணிக்கு இங்க மதுரை பள்ளிவாசலுக்கு போறேன், வீட்டுல இருந்து பள்ளிவாசலுக்கு போறேன், ரோட்டை கிடந்து 4 மணிக்கு ஒரு ஜீவராசியும் அந்த ரோட்ல இல்ல, நான் ஒரு ஆளுக்கும் பாஸ் பண்ணி போறேன் அந்த ரோட்டை கிடந்து. இந்த பஸ்ஸுக்காரன் அங்கிருந்து அடிச்சுட்டு வர்றான், எங்க இருந்து இவர் வர்றாரா, அமெரிக்க ஜனாதிபதி, நான் நகர்ந்துக்கணுமா? அட நான் தான் போயிடுவேன், நமக்கு உயிராத விட பெருசு கருப்பட்டி, நான் தான் போயிடுவேன், இல்ல நீ தான் கொஞ்சம் மெதுவாவா, ஏன் அங்கிருந்து அடிக்க, எவ்வளவு பேர் 4 மணிக்கு தூங்கிட்டு இருப்பாங்க, எவன் தூங்குறானா சாகரானா அதை பத்தி எல்லாம் அவனுக்கு கவலை இல்ல, அவன்கிட்ட ஹாரன் இருக்குது அடிப்பான், அவ்வளவுதான் அவனோட உசூல். அது போல அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் கேட்டாங்க, நான் என்ன கூட்டிட்டு வர ஆள் இல்ல, இப்ப குருடன் நடக்கலாம்னு சொன்னேன், அது எப்படிங்க குருடன் நடப்பாண்டு, எத்தனை குருடன் பார்த்திருக்கீங்க, கையில ஒரு குச்சி வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்போம், குருடன் நடக்கலையா, அதனால நடக்கலாம் இந்த காலத்துல. அந்த காலம் அப்படி இல்ல, மேடு பள்ளம் பள்ளம், அது ரோடு ரோடுங்கிறதே ஒண்ணு இல்ல அந்த காலத்துல. ஸ்பெயின்ல முஸ்லிம் அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் ரோடே போடப்பட்டுச்சு இந்த உலகத்தில், முஸ்லிம் அரசா முஸ்லிம் அரசர்கள் தான் ரோட்ல லைட் போடலாங்கிறத கண்டுபிடிச்சாங்க, முஸ்லிம் அரசர்கள் தான் பொது டாய்லெட் கண்டுபிடிச்சாங்க, முஸ்லிம் அரசர்கள் தான் ஸ்பெயின்ல தான் பொது குளிக்கும் இடங்கள் செய்யலாம் கண்டுபிடிச்சாங்க, முஸ்லிம் அரசர்கள் தான் ஸ்பெயின்ல பூங்கா கலமைக்கலாம் கண்டுபிடிச்சாங்க, செஞ்சாங்க அவங்க. முஸ்லிம் அரசர்களுக்கு முன்னால ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம், காஸ்பியன் கடலில் இருந்தவர்கள் எல்லாம் அங்கே நண்டு பிடித்து பச்சையாக திண்டு கொண்டிருந்தார்கள். யார் இந்த உலகத்துக்கு நாகரீகத்தை கற்றுக் கொடுத்தது? ஆனா நாம அப்படியே என்ன ஆகி போயிட்டோம், இந்த பிரியாணி கண்டுபிடிச்சாங்க பாருங்க, அங்கதான் நாம மங்கி போனது. இன்னைக்கு உலக நாடுகள்ல பிரியாணி இல்லை, அதுல பாஸ்மதி அரிசியை போட்டு 1 கிலோ அரிசிக்கு 2.5 கறியை போட்டு அந்த சாப்பிட்டு அது கூட புருத்தா வேற, அப்புறம் சிக்கன் வேற, அப்புறம் பொரிச்சது வேற, வறுத்தது வேற, அது வேற, 8-9 இது வச்சு கடைசியில குடிக்க முடியாத பட்சத்தில் ஐஸ்கிரீம் வேற கொடுத்து, ஃபீல்டி வேற கொடுத்து, செவனப் வேற கொடுத்து, அந்த பிரியாணி சாப்பாட்டிலேயே என்னென்ன இருக்குங்க, கசகசா, பூண்டு, இஞ்சி, ஏலக்காய், பட்டை, கராம்பு, ஜீரணமாகிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அதுலயே இருக்கும், மருந்து சேர்த்தா சாப்பிடுறோம். நம்மள மாதிரி சாப்பிட்டு கிட்டவங்க உலகத்தில் இதுவரைக்கும் சரித்திரத்தில் யாரும் இல்லை. ஒரு வயசானவர், 80 வயசு இருக்கவருக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில் அந்த காலத்தில் ஜமாத்தில் ஆரம்ப காலம், 15 வருஷத்துக்கு முன்னால சொல்றேன், அப்ப ஜமாத்துடைய நக்கல ஹரக்கத்து இவ்வளவு இல்லை, போக்குவரத்து இவ்வளவு இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் ஜமாத்த அங்க போகும். ஆனா அவர் தொடர்ந்து ஜமாத்துல போய்கொண்டே இருந்தார், போய்கொண்டே இருப்பார், அவர் பெரியவர், ஒரு ஊருடைய அமீரா இருந்தார். அப்ப அவர்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் சொன்னாரு, எல்லாருக்கும் சொல்லியிருக்க மாட்டாரா இருக்கும், என்கிட்ட ரொம்ப நெருக்கமா அன்பா இருப்பார். அவர் சொன்னார், நான் 25 வருஷமா கேட்டுங்க நண்பர்களே, உங்களாலே முடியும், என்னாலே முடியும், யாராலே முடியும், எவ்வளவு பெரிய மந்திரிக்கு முடியும், ஜனாதிபதிக்கு முடியும், பெரிய அதிபருக்கு முடியும், மதரசா நாசிருக்கு முடியும், உஸ்தாதுக்கு முடியும், இமாம் சாபுக்கு முடியும், எல்லாருக்கும் முடியும். அவர் சொன்னார், நான் 25 வருஷமா இதே விஷயத்தை, நான் ஏறக்குறைய ஒரு 5-6 வருஷம் அல்லது 7-8 வருஷம் இருக்கும், திண்டுக்கல்ல நடந்த ஒரு சீரத் விழாவில் நிஜாமுதீன் அஜித் வந்திருந்தாங்க,
அந்த விழாவில் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு அந்த கேசட் இருக்கு, சொந்தம் பந்தம்ங்கிற கேசட்ல இதே விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா சமீபத்தில் நானே கேட்டேன். அதை அவர் சொல்றார், 25 வருஷமா நான் மஸ்ஜிதில் தான் தொழுகிறேன். 5 நேரமும் 25 வருஷமா 5 நேரம் மஸ்ஜிதில் தான் தொழுகிறேன். சரி, அப்புறம் சொன்ன விஷயம் தான் அதிசயம். முன்சிப்பில் தான் தொழுகிறேன், முதல் தக்பீர் தஹ்ரீமாவோட தான் தொழுகிறேன். முன்சிப்பில் தான் தொழுகிறேன், முதல் தக்பீரோட சேர்ந்து தான் தொழுகிறேன். இது வரைக்கும் 25 வருஷமா நான் விட்டதில்லை. சோழர்களே, இப்ப உறுதி எடுங்க. இந்த கூட்டத்தில் யார் யாரையும் குறை சொல்றதெல்லாம் இருக்கட்டும். இன்ஷா அல்லாஹ், நான் நாளை ஃபஜ்ரில் இருந்து, நாளை ஃபஜ்ரில் இருந்து, முன்சா ஃபஜ்ரிலையும் சரி, லோஹர்லையும் சரி, அசல்லையும் சரி, சும்மா இந்த ஆள் அனுப்புறது சப்ஸ்டியூட் போடுறதெல்லாம் இருக்கக்கூடாது. கடையில் நீ முதல்ல போய் தொழுதுட்டு வா, நீ அப்புறம் போய் தொழுதுட்டு வா, நீ அப்புறம் போய் தொழுது, அதெல்லாம் கணக்கப்படுத்தான் எழுதுவான். எல்லாம் கணக்கப்படுதான் எழுதுவான். எல்லாம் ஒன்னா வந்து தொழுதா ஒன்னா எழுதுவான். ஒன்னா எழுதுவான் ஒன்னா சவாபு கிடைக்கும் இவர் பிந்தி பிந்தி அனுப்புறான்னு சொன்னா இந்த ஆளுக்கு அப்பப்போ வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகும் இந்த அனுப்புறவருக்கு தான் குறையும் போறவருக்கு குறையாது அதனால அவ்வளவு பேரும் தொழுக முடியும் சரி அதுக்காக ஒரு ட்ரிக்ஸ் தெரியுங்களா நாங்க எங்க கடையிலேயே ஒரு பள்ளிவாசல் வச்சுக்கிட்டோம் அப்படி பள்ளிவாசலுக்கு போனா பள்ளிவாசல் இங்கே கொண்டு வந்துட்டார் அதனால நாங்க இங்கே ஒரு ஜமாத்து நடத்திக்கிறோம். அப்படி இல்ல, மஸ்ஜித் மஹல்லாவுடைய மஸ்ஜிதுக்கு தனி வேல்யூ இருக்கு. இனி ஜமாத்தா அங்க நடத்துகிறார், நல்ல மனுஷங்க, அதுல எல்லாம் சந்தேகம் இல்லை.